ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹேர் ஃபால் 100% ஆகும். நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கு, முடி அப்படி தொட்டுட்டே இருப்பாங்க, நோண்டிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அட் அ பாயிண்ட் அங்கே ஹேர் வீக் ஆக ஆரம்பிச்சு, கால் ட்ரைகோடிலோமேனியா. இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்னால இதுவும் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப். ஆயில்னால முடி வளருமா, இல்லை எக் ஒயிட் போட்டால் முடி வளருமா, அலோவேரா ஏதாவது போட்டால் முடி வளருமா? கண்டிப்பாக முடி வளராது. ஸோ ஃபுட்டை ஒரு பக்கம் கன்சியூம் பண்ணலாம், லைக் பனானா, சிலிக்கா ரிச் ஃபுட், அவகேடோஸ், ஆல் கைண்ட் ஆஃப் பெரிஸ், ஒயிட் ரைஸ் பதிலாக திணை, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், லாட் ஆஃப் ஆரஞ்சஸ், இதெல்லாம் எடுத்தால் மருந்து எடுக்க வேண்டாம். இதே ஹேர் க்ரோத்துக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். முடி வளரணும்னா தலைகீழ நில்லுப்பா, ஒரு ஒரு 10 நிமிஷம் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி போகுது இல்லைங்க. ரத்த ஓட்டம் வந்து கடைசியாக தான் நம்ம ஸ்கேல்புக்கு போகுது. அப்போ ஹேர்ன்றது வந்து இட்ஸ் அ டெட் ஆர்கன். இப்போ இன்னைக்கு சொல்லும் போது சிரிக்க வாய்ப்பு இருக்கு, பட் கடைசியில் எல்லாரும் இதெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை, தண்ணினால முடி கொட்டுறதுன்றது, தண்ணி ப்ராபபிளி குட் பி அன் அக்ரிவேட்டிங் ஃபேக்டர். தண்ணினால் மட்டும் முடி கொட்டுமானா? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஃபேர்னஸ்க்கு ஸ்டீராய்டு க்ரீம் எடுத்து நிறைய பேர் அப்ளை பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல். 80 ரூபா க்ரீம், 90 ரூபா க்ரீம், பளிச்சுன்னு ஆயிடுவாங்க. 2 மாதம், 4வது மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க 100% டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஏன்னா ரிவர்சல் ரியாக்ஷன்ஸ். Hi, hello and welcome to all the NewsGlitz viewers out there. This is BG Annamalai, and once again, expert kitta vandu hair fall pathi pesuradhukka ini vandirukom. So let's welcome Dr. Sethu. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஹேர் ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் திங் நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து, ஹேர் ஃபால் டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். ஹேர் ஃபால் டியூ டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான விஷயம், எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹேர் ஃபால் 100% ஆகும், பட் ஸ்ட்ரெஸ் மட்டுமே காஸ் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரெஸ்னால ஒரு அளவுக்கு மேலே ஹேர் ஃபால் நின்றும். ஸோ கண்டிப்பாக கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியும் கிடையாது, பட் இட்ஸ் அ மெயின் ஃபேக்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்ன, இதுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஹேரை பொறுத்த வரைக்கும் 3 சைக்கிள் இருக்குது, ஆனஜன், கேட்டஜன், டீலஜன். ஆனஜன்றது இந்த க்ரோத் ஃபேஸ். 80% ஆஃப் நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் ஃபேஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தலையில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி முடி வரும், ஆனஜன் ஹேர்ஸ் நிறையா இருக்குது. ஐப்ரோஸில் கம்மியாக இருக்கும், ஸோ ஆனஜன் ஹேர் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆனஜனுன்றது அந்த க்ரோத் ஃபேஸ். ஸோ 80% வந்து ஹேர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆனஜன். நெக்ஸ்ட்டு வந்து டீலோஜன்ன்றது, இட்ஸ் அ ட்ரான்சிஷன் ஃபேஸ். அதில் வந்து அபவுட் 5-10% ஆஃப் ஹேர் இஸ் ப்ரெசென்ட் இன் டீலோஜன் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டிங் ஃபேஸ், இதில் அபவுட் 10-15% ஆஃப் ஹேர் இஸ் ப்ரெசென்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம், இந்த ஆனஜன் க்ரோத் ஃபேஸ் இருக்குல்ல, வென் இட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு த ட்ரான்சிஷன் ஃபேஸ் அண்ட் தென் டு ரெஸ்டிங் ஃபேஸ். ஸோ க்ரோத் ஃபேஸை தாண்டி இந்த அடுத்த ஃபேஸுக்கு போகும்போது, அங்கே ப்ரொலாங்காக இருக்கும்போது ஹேர் இட் ஃபால்ஸ் அ லாட் மோர். ஸோ அது எப்போன்னா, வென் த ஹார்மோன் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட். ஸோ இந்த ஆனஜன் ஃபேஸ்லேருந்து தாண்டி போயிடுது. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இது தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மாதிரி கண்டிஷன் நீங்கள் அப்சர்வ் பண்ணலான்னா, ப்ரெக்னென்சி, டேக்கிங் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம், பேசுகிறோம் இல்லையா, இதில் என்ன ஆகுது, டெஸ்டோஸ்டிரோன் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன். முன்னாடியே ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், தட் இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் திஸ் ஹேர் ஃபால். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக காஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தி நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகும்போது ஆனஜன் ஃபேஸில் இல்லை ஹேர், இஸ் ஸ்டேயிங் லாங்கர் இன் த அதர் ஃபேஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது. இது ஸ்ட்ரெஸ் குறையும் போது இட் குட் ஆல்சோ ரிவர்ஸ். இது பேர் தான் டீலோஜன் எஃப்ளூயம். ப்ரெக்னென்சி டைமில் கொட்டும், ஏதாவது டிபி, கேன்சர் வர டைமில் நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ஸ் வரப்போ ஹேர் ஃபால் இருக்கும். இது எல்லாமே டீலோஜன் எஃப்ளூயம். இட் கேன் சேஞ்ச் பேக் டு த நார்மல் ஹேர் ஆல்சோ. அப்போ வந்து ஜென்ரலாக அப்போ ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கிட்டா இதை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்னால் என்ன, யூ செக்ரீட்டிங் தட் கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ். நம்மளோட ஹாப்பி ஹார்மோன்ஸ், குட் ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ், என்கெஃபலின்ஸ், செரோட்டனின், இதெல்லாம் ஹாப்பி குட் ஹார்மோன்ஸ், எல்லாமே வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற ஹார்மோனல் அந்த என்டையர், நாட் ஓன்லி ஜஸ்ட் மேல் ஹார்மோன், ஆல் த ஹார்மோன்ஸ் கெட் டிஸ்டரப்டட். ஸோ அதனால தான் சில பேர் குண்டாகிறாங்க, சில பேர் ஒல்லியாகிறாங்க, சில பேருக்கு ஜாஸ்தி முடி கொட்டுது. ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபேக்டர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட ஃப்ளக்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது.
த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன். ஸோ அதை நம்ம காம் டவுன் பண்ணுறதுன்றது சேலஞ்ச். இட்ஸ் நாட் ஓன்லி வித் மெடிசன், மருந்து மட்டுமே கொடுத்து பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. சில நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. உங்கள் ஹேபிட்ஸ், நான் முக்கியமாக மூணு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பேட்டர்ன்ட் ஸ்லீப், ஒரு டைம் தூங்கி ஒரு டைம் எந்திரிக்கிறது, அந்த ருட்டீன். ஏன்னா ருட்டீன்ன்றது யுவர் பாடி கெட்ஸ் அடாப்டட், இட்ஸ் லைக் அ மிஷின். இப்போ டக்குன்னு வேறு ஒரு ருட்டீனுக்கு நீங்கள் போகும்போது அதுக்கான ஒரு ரியாக்ஷன் வரும். ஸோ தட் இஸ் நார்மல். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸில் தான் ஜாஸ்தி கான்சென்ட்ரேஷன் பண்ணும், இல்லாட்டி மெடிசனை எடுக்கிற மாதிரி வந்துடும். இப்போ எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் இதுதான், எல்லாரும் மெடிசனுக்கு தான் போயிட்டுருக்காங்க. பிகாஸ் யங்கர் ஏஜ்லேருந்து ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே இட்ஸ் சேஞ்சிங். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் ஜாஸ்தி, நம்ம பயோட்டின்லாம் நம்ம டேப்லெட்டை எடுக்கிறோம். இப்போ எல்லா டாக்டர்கிட்ட போனால் பயோட்டின் டேப்லெட் எடுப்போம், அதை ஜாஸ்தி சப்ளிமெண்ட்லேயே எடுக்கலாம். ஆக்சுவலாக எக்ஸசிவ் பயோட்டின் இருக்குது ஃபுட்டில். ஸோ ஃபுடை ஒரு பக்கம் கன்சியூம் பண்ணலாம், லைக் பனானா, சிலிக்கா ரிச் ஃபுட், அவகேடோஸ், ஆல் கைண்ட் ஆஃப் பெரிஸ், திணை, ஒயிட் ரைஸ் பதிலாக திணை, ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், கினோவா, அப்புறம் மெயினாக ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், லாட் ஆஃப் ஆரஞ்சஸ், பம்ப்கின் சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ், தீஸ் ஆர் ஃபென்டாஸ்டிக். இதெல்லாம் எடுத்தால் மருந்து எடுக்க வேண்டாம், இதே ஹேர் க்ரோத்துக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். தேர் சோ மெனி புக்ஸ். ஏன்னா வாட் யூ இன்டேக் இஸ் வாட் யூ ஆர் அண்ட் தட் இஸ் வாட் ரிஃப்ளெக்ட், தட்ஸ் நேச்சுரல்ல. அது பண்ணுறவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் சொன்னோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா எக்ஸசைஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்ல உடம்புலாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்த ஓட்டம் வந்து லாஸ்ட் ஒன்லி இட் கோஸ் டு த ஸ்கேல்ப், பிளட் சப்ளை. ரத்த ஓட்டம் வந்து கடைசியாக தான் நம்ம ஸ்கேல்புக்கு போகுது. அப்போ ஹேருன்றது வந்து இட்ஸ் அ டெட் ஆர்கன், இட்ஸ் அன் ஆர்கன், டெட் ஆர்கன், இட்ஸ் அன் அப்பெண்டேஜ் ஆஃப் ஸ்கின். ஸோ இந்த ஆர்கனுக்கு பிளட் சப்ளை ஹேஸ் டு பி புஷ்ட், இட்ஸ் நாட் ஈஸி. அதனால தான் அந்த மாத்திரை, மருந்து இதெல்லாமே கொடுத்து கொடுத்து பூஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்னு, மினாக்சிடல், வேசோடைலேட்டர், அந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். இதை நம்ம நார்மலாக பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி மேபி சொன்னால் ஃபன்னியாக இருக்கும், பட் கோயிங் ஃபார்வர்ட் எல்லாம் இதான் பண்ண போகிறாங்க. இந்த ஆசனாஸ் வந்து மேபி தலைகளை நின்று பண்ணுறது இப்போ இன்றைக்கி சொல்லும்போது சிரிக்க வாய்ப்பு இருக்குது, பட் கடைசியில் எல்லோரும் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ரியலாகவே டு ஹாவ் அ லாங்கர் லைஃப், ஆர் மேபி டு லீட் அ ஹெல்த்தியர் ஹாப்பியர் லைஃப். தட் இஸ் கோயிங் டு டேக் ஓவர் மெடிசன்ஸ் ஆர் யூனோ, நம்ம லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ். ஸோ சின்ன சின்னது, லிஸ்னிங் டு குட் மியூசிக், ஹேவிங் பாசிட்டிவ் பீப்புள் அரவுண்ட் யூ, அண்ட் நம்ம சொல்கிற மாதிரி இந்த கைண்ட் ஆஃப் மெடிடேஷன், ஆசனாஸ், இதெல்லாமே தான் அலாங் வித் தீஸ் மெடிசன்ஸ் வில் ஹெல்ப். இன்ஃபேக்ட் அதான் கேட்கணும்னு நினச்சேன், இந்த முடி வளரணும்னா தலைகீழ நில்லுப்பா, ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஜாஸ்தி போதும் இல்லைங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பிளட் சப்ளை இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட், ஆல்சோ பிரீதிங் ஹெல்ப்ஸ் அ லாட், இட் ஹெல்ப்ஸ் ரியலி அ லாட். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10 days எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் ருட்டீன் பண்ணும்போது யூ ஃபீல் மோர் லைட், மோர் ஆக்டிவ். எக்ஸசைஸ் பண்ணால் டயர்ட் ஆயிடுவேன்ற ஒரு இது நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலாக அதர் வேறும், யூ பிகம் மச் மோர் ஆக்டிவ். அந்த பயத்திலே வந்து இல்லை எனக்கு வேலை ஒர்க் போகணும், எக்ஸசைஸ்க்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக எக்ஸசைஸ் பண்ணால் ஜாஸ்தி ஒர்க் பண்ண முடியும், குவிக்கராக ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் சம்திங் கம்பல்சரின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ வந்து இந்த ஹேர் தின்னாருது அப்படிங்கிறதும் இஸ் ரிலேட்டட் டு த சேம் இது தானே, ஹேர் தின்னாருது அந்த டெக்ஸ்சருங்கிறது ஐ திங்க் தட்ஸ் டிஃப்ரெண்ட், பட் தென் ஹேர் தின்னாருதும் இஸ் வித் த சேம். ஓகே, இப்போ ஸ்ட்ரெஸ்னால நீங்கள் என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியும், எப்படி ஸ்ட்ரெஸ்னால எனக்கு முடி கொட்டுது? நீங்கள் சொன்னது தான், தின்னிங் ஆஃப் ஹேர் நடக்கும். எங்கெல்லாம்? ஹேர் லைன், ஹேர் லைன் ரேசம், மேல் பேட்டர்ன்ட் அலோபேஷியா, ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அடுத்து இந்த க்ரௌன் ரீஜன், you'll start to see thinning of hair. Secondly, 100 hair falling a day is quite normal, but 150-200 hair falling jaasti aaga aarambichirum. Apuram patchy hair loss vara vaipu irukku, alopecia areata. Idala na stress nala varakudiya condition solran. Innonnu stress nala innor or interesting condition irukku, trichotillomania nu. Ipna enna na neraya perku inda habit irukku, mudi appadi thottite irupanga, nondite irupanga, indha mari just ipdi pannite irupanga. இதை வந்து பல வருஷங்களாக பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல். திஸ் இஸ் டியூ டு த தாட் ப்ராசஸ், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ், ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்குது, அந்த கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணுறது. டக்கு சில பேர் கால் ஆட்டிகிட்டே இப்படி இருப்பாங்க, சில பேர் இப்படி முடிய இதுவே பண்ணிட்டுருப்பாங்க. அட் அ பாயிண்ட் அங்கே ஹேர் வீக் ஆக ஆரம்பிச்சிடும், இட்ஸ் கால் ட்ரைகோடிலோமேனியா. இதெல்லாமே ஸ்ட்ரெஸ்னால இதுவும் ஒரு பாசிபிலிட்டி ஆஃப், கண்டிப்பாக. ஓகே,
அப்போ இந்த ஜென்ரலாக வந்து வாட்டர்னால பாதிக்கப்படுறதுங்கிறது இஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டரா இல்லை ஸ்ட்ரெஸ் வாட்டர் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு இல்லை தண்ணினால முடி கொட்டுறதுன்றது தண்ணி ப்ராபபிளி குட் பி அன் அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் தண்ணினால மட்டும் முடி கொட்டுமானா கண்டிப்பாக கிடையாது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா மேபி த இன்க்ரீடியன்ஸ் வாட் தே யூஸ் இன் வாட்டர் மேபி டு க்ளீன் இட் இந்த குளோரின் அண்ட் அந்த கைண்ட் ஆஃப் டு கிளின்ஸ் த வாட்டர் இல்லைங்களா ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளீனினஸ்க்காக தே ஆட் சர்டன் திங்ஸ் அதனால முடி கொட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பிகாஸ் இட் பிகம்ஸ் ட்ரை ஃப்ரிஸி யூ ஸ்டார்ட் டு லூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யர் ஹேர் பிகாஸ் ஆஃப் சர்டன் இன்க்ரீடியன்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாட்டர் த ஆக்சுவல் வாட்டர் ஓகே ஓகே ஸோ சென்னையில் மேபி அந்த ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட இருக்கலாம் கண்டிப்பாக நாட் ஓன்லி வாட்டருங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் இங்கே வரும்போது அவங்க சாப்பிட்ற விதமே வேறு அதை பற்றி சொல்ல மாட்டாங்க ஆமாம் அது நான் அதுதான் யோசிச்சேன் அவங்க நைட்டெல்லாம் வெளியில் போவாங்க அந்த மற்ற ஊரில் ஏர்லியாக படுப்பாங்க வீட்டில் இருக்க ஃபுட்டை சாப்பிடுவாங்க ஃபேமிலியோடு இருப்பாங்க பட் இங்கே இருக்கிற குவிக் லைஃப் இதுக்கு வேறு மாதிரி ஆகும் நிறைய பேர் ஆலோவேரா அப்ளை பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா ரெமடிஸ் ஏற்கனவே நம்ம எப்படி ஸ்கின்னுக்கு பேசணுமோ அந்த மாதிரி நிறைய ரெமடிஸும் இருக்குது அதெல்லாம் அட்வைசபிளாக ஹேருக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா ஓகே இப்போ ஒரு டாக்டரை என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரு அலோபதி பற்றி பேச முடியும் எக்ஸ்டென்சிவாக பேச முடியும் அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் அப்ரூவ்ட்னா இப்போ நான் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும் விச் இஸ் எஃப்டிஏ அப்ரூவ்ட் விச் இஸ் ப்ராசஸ்ட் இட் ஹேஸ் லைசன்சிங் அண்ட் அந்த மாதிரி மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் ஃபினஸ்ட்ரைட் சர்டன் அதர் பெப்டைட்ஸ் லைக் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஸ் பயோட்டின் இதெல்லாம் இது கொடுக்கலாம் பட் ஆயில்னால் முடி வளருமா இல்லை எக்கு ஒயிட்டு போட்டால் முடி வளருமா இல்லை வேறு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அலோவேரா ஏதாவது போட்டால் முடி வளருமா கண்டிப்பாக முடி வளராது கண்டிப்பாக கிடையாது இப்போ ஹேர் ஆயிலில் நான் சில பேஷண்ட்ஸ் எனக்கு எடுத்துகிட்டு வருவாங்க மினாக்சிடில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சர்டன் ஸ்டீராய்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்க ஆயில் ஏன்னா இட்ஸ் அ ஸ்டிம்லண்ட் பேசிக்லி எதுவும் இம்யூனிட்டி குறைக்கும் போது யூ கேன் ஹாவ் அ குட் க்ரோத் டிராஸ்டிக்காக சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் அதை டிராஸ்டிக்காகவும் ப்ராப்ளமில் கொண்டு போய் முடியும் ஸோ அந்த ஷார்ட்கட்ஸ் ஈஸியர் திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபேர்னஸ்க்கு ஸ்டீராய்டு க்ரீம் எடுத்து நிறைய பேர் அப்ளை பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தெரியாமல் 80 ரூபா க்ரீம் 90 ரூபா க்ரீம் பளிச்சுன்னு ஆயிடுவாங்க 2 மாதம் 4வது மாதம் பார்த்தீங்கன்னா அவங்க 100% டிப்ரெஷன் போயிடுவாங்க ஏன்னா ரிவர்சல் ரியாக்ஷன்ஸ் இம்யூனிட்டியை குறைக்கிறீங்க இல்லையா ஸ்டீராய்டுன்றது சப்ரஸஸ் யோர் இம்யூனிட்டி அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா ஆஃப் லேபிள் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு அதில் பட் சில நேச்சுரலாக ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜிங் வித் ஆயில் இட் இன்டைரக்ட்லி ஹெல்ப்ஸ் பை இம்ப்ரூவிங் பிளட் சப்ளை ரத்த ஓட்டத்தை எது ஹெல்ப் பண்ணுதோ அதுதான் உபயோகமாக இருக்கும் நான் நிறைய பேர் சைடு எஃபெக்ட்ஸோடு பார்த்துருக்கேன் ஏதாவது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால இந்த பெருஞ்சீரகம் அந்த மாதிரிலாம் நிறையா இது நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஊரில் மாற்றவே முடியாது அண்ட் அதனால யாருக்கு முடி வளர்ந்துருக்குன்றத நான் இது வரைக்குமே பார்த்ததில்லை ரியலாகவே பார்த்ததில்லை இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நான் ஆயில் அப்ளை பண்ணதே இல்லை எனக்கு அதனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்ததும் கிடையாது கண்டிப்பாக கிடையாது உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்கள் ஜீன் உங்கள் ஹேபிட்ஸ் இட்ஸ் அ கிளியர் ரிஃப்ளெக்ஷன் நான் அடிக்கடி சொல்லேன் 18-19 வயசு பசங்க பால்டாக வர்றாங்க அவங்க அப்பாவுக்கு நல்ல முடி இருக்குது ஸோ இது இப்போ ஹேபிட்ஸும் சில ஃபேக்டர்ஸு இதை தான் மாற்றணும் ஸோ நம்ம மெடிசன்ஸ் இப்போ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாருக்கும் ஸோ யா வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் த ஷோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி ஆல்சோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் அப்கமிங்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ